ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ பொதுவாவே வந்து இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ் குடுக்கறது, என்ன லஞ்ச் குடுக்கறது, என்ன சமைக்கிறது, இது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் எல்லார் வீட்லயும். என் வீட்லயும் இதே கன்ஃபியூஷன் தான். சோ எஸ்பெஷலி ஸ்கூலுக்கு வந்து என்ன ஸ்நாக் அனுப்பணும், அண்ட் ஈவினிங் வந்தா என்ன சூடான ஸ்நாக் பண்ணலாங்கிறது வந்து நானும் என் பொண்ணும் முன்னாடியே டிசைட் பண்ணிடுவோம். இல்லாட்டி என்ன ஆகும்னா, நான் அது ஒண்ணு பண்ணி வைப்பேன், அவங்க வந்து ஐயோ இதா பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு அப்செட் ஆயிடுவாங்க. அதனால முன்னாடியே இதை வந்து பிளான் பண்ணிட்டோம்னா இது எல்லாருக்கும் ஈஸி. இந்த ரெசிபிக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கார்ன் சீஸ் தோசா கப்ஸ். தோசா கப்ஸ் எதுக்குன்னா, நம்ம வந்து இது பனியாறு சட்டியில பண்ண போறோம். எல்லார் வீட்லயும் இருக்கிற தோசை மாவு தான். யூஸ்வலா நம்ம வெறும்னா தோசை மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா பசங்களுக்கு பிடிக்காத, ஐயோ திரும்பியும் அதே போரிங் தோசை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதனால இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் இதை டிஃபரெண்டா பண்ண போறோம். ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி வாங்க பாக்கலாம். இப்ப நான் இங்க வந்து ஃப்ரெஷ் தோசை மாவு எடுத்துட்டு இருக்கேன். இது தவிர நம்ம வந்து சாப்ட் கார்லிக் எடுத்துட்டு இருக்கோம். இந்த சாப்ட் கார்லிக் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதோட உங்களுக்கு சில்லிஸ், உங்க பசங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நீங்க சாப்டு ஃபைனலி சாப்ட் சில்லிஸும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி அது ஆப்ஷனல் தான், விட்டுடுங்க. அது தவிர நான் இங்க பாயில்டு கார்ன் கர்னல்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், கொஞ்சம் பட்டர், அண்ட் அதுக்கப்புறம் சீஸ் கியூப்ஸ், இது கடைசியில கிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க வந்து நான் பீட்சா சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸை கலந்து வச்சிருக்கேன், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடாதுன்னு. அது தவிர கொஞ்சம் மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் ஆர் ஆரிகானோ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ஃபைன்லி சாப்ட் கார்லிக் வந்து நம்ம அப்படியே தோசை மாவுலயே மிக்ஸ் பண்ணிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு கார்லிக் வேண்டாம், பிடிக்காதுன்னா இது அவாய்ட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்கு தான் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். முதல் ஸ்டெப்பா இதை வந்து நம்ம யூஸ்வலி எண்ணெய் போடுவோம் பனியார சட்டியில, இதை நான் பட்டர் போட்டுக்க போறேன். ஜஸ்ட் பட்டர் எப்படி வந்து கிரீஸ் பண்ணி விடுங்க, ரொம்ப போட வேண்டாம், ஜஸ்ட் கிரீஸ் பண்ணி விடுங்க, பத்து டக்குன்னு ரொம்ப கருப்பா ஆகாம பண்ணிட்டு நம்ம டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் இந்த தோசை இத போட போறோம். தோசை மாவு ஃபுல்லா விட வேண்டாம், இதுல வந்து நீங்க பாதி தான் விடணும். ஏன்னா இது கப் செய்யறதுக்கு நம்ம வந்து இதை எப்படி ஸ்ப்ரெட் பண்ண போறோம். இதுதான் இதுல இம்பார்ட்டன்டான ஸ்டெப். சோ நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணணும், அது இல்லாட்டி அதை வேக ஆரம்பிச்சிடும். பார்ட்டிஸ்ல எல்லாம் பாத்திருப்பீங்க தட் கார்ன் சீஸ் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து ஒரு அழகான ஒரு குட்டி கப்பு மாதிரி பிஸ்கெட் மாதிரி இருக்கும், அதுல வந்து கார்ன் அண்ட் சீஸோட ஃபில்லிங் போட்டு கொடுப்பாங்க, நல்லா கிறிஸ்பியா கிரன்ச்சியா இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும் இதோட டேஸ்ட். பட் நம்ம வந்து அதெல்லாம் ரொம்ப டீடியஸா பண்ணாம சிம்பிளா தோசையிலேயே பண்றோம். இந்த சாஸை வந்து நம்ம லைட்டா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். எல்லாத்தையுமே கொஞ்சம் கடகடான பிடிக்கும் பசங்களுக்கு ஏதாவது வெஜிடபிள் பிடிக்கும்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், டோட்டலி யுவர் சாய்ஸ் தான். என் பசங்களுக்கு கார்ன் ஜெனரலி பிடிக்கும், சோ அதனால நான் அதை போடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த கிரேட்டட் சீஸ் வந்து நம்ம இப்படி மேல வைக்க போறோம். ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க, நல்லா ஹாட்டா இருக்கு பேன், சோ ஜஸ்ட் பி அ லிட்டில் கேர்ஃபுல். நீங்க ஸ்பூன் வச்சு பண்ணுங்க, நான் கையாலே பண்ணிட்டு இருக்கேன். கடைசியா கொஞ்சம் ஆரிகானோ போட போறோம். உங்களுக்கு இந்த ஆரிகானோ பிடிக்காது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒரு மேல எப்படி பிடிக்கலன்னா நீங்க மாவுலயே கலந்துக்கலாம், அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு இப்படி மூடி வைக்க போறோம். கீழே நல்லா பேஸ் குக் ஆகணும். சீஸ் ரொம்ப அழகா மெல்ட் ஆயிருக்கு, சைட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா கிறிஸ்பா இருக்கு. ஐ திங்க் இட்ஸ் டன். இப்ப பனியாரம்ல வந்து நம்ம யூஸ்வலா ரெண்டு சைடுமே குக் பண்ணுவோம். இதுல ரெண்டு சைடு குக் பண்ண போறது இல்ல, பிகாஸ் இது கப் மாதிரி நம்ம பண்றோம் இல்லையா. சோ ரெண்டு சைடு குக் பண்ண போறதுல ஒரே சைடு குக் பண்ண போறோம். இது நீங்க ப்ரெசென்ட் பண்ணுறச்சுமே பசங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும், ஏதோ டிஃப்ரெண்டா நல்லா
பியூட்டிஃபுல்லா இருக்கிற மாதிரி அண்ட் ஃபர்ஸ்ட் பண்ணாம சாப்பிட்டுருவாங்க. அழகா பைட் சைஸ்ல இருக்கு. குயிக் ஃபிங்கர் ஸ்நாக்ஸ். எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல பாக்கவே. அண்ட் இந்த மாதிரி பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சந்தோஷமா சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வந்து இது அண்டர் 5 minutes ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தோசைமா எல்லார் வீட்லயும் இருக்கும். அது தவிர நம்ம ரொம்ப பேசிக்கான இன்கிரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். சீஸ் பட்டர் இது எல்லா பசங்க இருக்கிற எல்லார் வீட்லயும் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. சோ அண்டர் 5 minutes ரெசிபின்னு சொல்லலாம். இப்ப வந்து டேஸ்டிங் டைம். இது வந்து அப்படியே கண்டிப்பா பிடிச்சிருந்திருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளா ஈஸியா நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்க பசங்களுக்கும் கொடுங்க. அவங்க என்ன சொன்னாங்க, என்ன கமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னு என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஒரு பிக்சரும் எடுத்து ஷேர் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா என்ன டேக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டியான ஸ்நாக் ரெசிபிஸ் இந்த சேனல்ல நம்ம பார்த்துட்டே இருக்க போறோம். கண்டிப்பா ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய ரெசிபி வீடியோஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்பவே நீங்க வந்து இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் நவ. பை.